ஹாய் ஹலோ நெட் டிவி ஃபார் யூ வியூவர்ஸ் இந்த ஒரு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இருந்தே கொஞ்சம் சில வீடியோஸில் வந்து மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து ஓடிடி அப்படின்றது வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய விஷயமாக மாறிக்கிட்டு வருது இன்னும் அஞ்சு வருஷத்தில் அதோடய வளர்ச்சின்றது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அண்ட் நிறையா பேர் வந்து சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னா தேட்டர்ஸை ஓடிடி மிகப்பெரிய அளவில் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஈவன் மாஸ்க் ஹீரோஸோட மூவிஸே வந்து அதில் ரிலீஸ் ஆகலாம் அதிலே வந்து ஆச்சரியப்படுறதுக்குலாம் இல்லை ஏன்னா வரும் காலம் அந்த மாதிரி மாறிடும் அப்படின்னா நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பண்ணுறாங்க பட் இருந்தாலும் இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஞ்ச்மார்க் கிரியேட் பண்ணுற மாதிரி பொன்மகள் வந்தால் அப்படின்ற ஒரு படம் சூர்யா சாரோட ப்ரொடக்ஷன் ஸோ அவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அவரே வந்து ஓடிடிக்குள்ளே வந்துட்டார் அப்படின்றப்போ இன்னும் இது மூலமாக நிறைய பேர் வருவாங்கன்ற ஒரு பேச்சும் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய டாப் கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும் அண்ட் வந்து ரொம்ப சென்சேஷனல் ஆக்டர்ஸாக இருக்கட்டும் அவங்க எல்லாருடைய கவனமும் வந்து இப்போ ஓடிடி பக்கம் வந்து திரும்பிடுச்சு அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஸோ வெற்றிமாறன் சார் கௌதம் மேனன் சார் அண்ட் சுதா கொங்கராமம் அண்ட் விக்னேஷ்வன் சார் இவங்க நாலு பேரும் சேர்ந்து வந்து நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வந்து ஒரு ஆந்தாலஜி வந்து பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது ஃபில்மா வெப் சீரீஸ் அப்படின்றது தெரியல பட் இருந்தாலும் வந்து அவங்க சொல்லி விஷயம் இது வந்து நாலு டைப் ஆஃப் ஸ்டோரி இருக்கும் எல்லாரோட எதுவுமே இருக்கும் அதாவது ஜிவிஎம் ஒரு அவர் ஸ்டோரி அவரோட ஸ்டோரி ஒன்று இருக்கும் இவருக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும் இவங்களுக்கு நாலு ஸ்டோரிஸ் சேர்ந்து ஒரு படம் மாதிரி இருக்க போதா இல்லை வெப் சீரிஸா பண்ண போகிறாங்களா அப்படின்றது வந்து தெரியல பட் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்க்கு பண்றாங்க அப்படின்றத அவங்களே வந்து நிறைய மென்ஷன் பண்ணியிருந்தாங்க குறித்தன ஒரு அப்டேட் தான் இது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அஞ்சலி அவர்கள் நம்ம தமிழ் சினிமாவில் எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஹீரோயின் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்போது கட்டுறது தமிழில் இருந்து சரி எல்லா படமுமே வந்து அவங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டராக இருக்கும் சமீபத்தில் கடைசி அவங்கள பார்த்தது வந்து நாடோடிகள் டூ சமுத்திரக்கணி சாரோட டேரக்ஷனில் வந்துருந்தது அண்ட் இப்போ அவங்க எந்த படத்தோட ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு மல்டிலிங்வல் மூவி அஞ்சு அஞ்சு லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகக்கூடிய படம் நிசப்தம் அப்படின்ற ஒரு படம் ஸோ இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்கவர் வந்து பார்த்திங்கன்னா ஹேமந்த் மதுகார் அப்படின்ற ஒரு டேரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் இன்னும் ஹைலைட் சேர்க்குற விதமாக வந்து பார்த்திங்கன்னா அனுஷ்கா மாதவன் இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இதோட ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஏன்னா மேடி வந்து பண்ணுற அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கான ஒரு ஃபேன் பேஸ் வந்து பயங்கரமா இருக்கும் அண்ட் இது ஒரு விமன் சென்ட்ரிக் மூவி அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் கவனம் வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் பட் இப்போ இவங்க அஞ்சலி வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ட்விட்டர் பேஜில் வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று அப்லோட் பண்ணி த டப்பிங் மொமென்ட் குவாரண்டைன் டப்பிங் ஆன் வீடியோ கால் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த அண்ட்ஸ்கிரீன் ஷாட்டில் அந்த வீடியோ காலில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னால் விக்னேஷ் சிவன் அவர்கள் இருக்காங்க அண்ட் வந்து பாலிவுட்ல இருக்கக்கூடிய ஆக்ட்ரஸ் வந்து கல்கி கண்மணி அவங்க வந்து இருக்காங்க அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த குவாரண்டைன் டைமில் வந்து நாங்கள் டப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ இதை குறித்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஸோ நம்ம விக்னேஷ்வனோட போர்ஷன் இருக்கு இல்லையா இந்த ஆந்தாலஜி இதில் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா விக்னேஷ்வனோட போர்ஷனில் தான் வந்து அஞ்சலி நடிக்கிறாங்க அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா கல்கி கண்மணி வந்து நடிக்கிறாங்க ஸோ அந்த போர்ஷன்ஸ் வந்து ஷூட்டிங் முடிஞ்சிருக்கும் மேபி அதுக்கான ஒரு டப்பிங்காக தான் இது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் இது மூலமாக தெரியிற ஒரு க்ரீன் சிக்னல் என்ன அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து ஜிவிஎம் சார் இருக்கட்டும் வெற்றிமாறன் சார் அண்ட் சுதா மேம் இவங்க மூணு பேரோட ப்ராஜெக்ட் அண்ட் ப்ளஸ் விக்னேஷ்வன் இவங்க எல்லாரோட சேர்த்து இது சிங்கிள் ப்ராஜெக்ட் தானே ஸோ அந்த வகையில் இந்த ப்ராஜெக்ட் ஆனது வந்து கிக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த ப்ராஜெக்ட் வந்து க்ரீன் சிக்னல் கிடச்சி இது வந்து ப்ரொடக்ஷனே ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற வகையில் தெரிஞ்சிருக்கு ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட காம்போ ஏன்னா இந்த டேரக்டர்ஸ் ஒருத்தவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் செட்டர்ஸ் இவங்கலாம் இவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது ஸோ அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக அதை வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க ரீசெண்டாக இதே மாதிரி ஒரு ஒர்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வாசுதேவ மேனன் சார் அவர்கள் வந்து கார்த்திக் டயல் சேதன் அப்படின்ற ஒரு ஷார்ட் பிலிமை வந்து வீட்டில இருந்தே வந்து டேரக்ட் பண்ணியிருந்தாரு ஸோ அதே அட்டம்ல வந்து இப்போ விக்னேஷ்வனும் பண்ணியிருக்கிறார் அப்படின்றது நிறைய பேர் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்குறாங்க அண்ட் இவங்க நாலு பேரும் சேர்ந்து பண்ணுற இந்த ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் ஆந்தாலஜிக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் இந்த நாலு பேரில் யார் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டேரக்டர் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம டிவி ஃபைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்